Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூவிஸ் லவ் லவ்ல எபிசோட் நம்பர் 12 தமிழ்ல பார்க்க போற லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஜயோவோட அசிஸ்டன்ட் வந்து ஜயோவால கார் ஓட்ட முடியாது அப்படினு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல அப்ப ஆடா நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க எப்போ இருந்து ஜயோவால கார் ஓட்ட முடியல அப்படினு நம்ம ஹீரோ எனக்கு தெரியல அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா ஆடா அவங்க வைஃப் கிட்ட சொல்றாங்க இவன் ரொம்ப நர்வஸா இருக்கான் பாரு ஏனா அவன் அவனோட গার্লফ্রেন্ডோட பேரண்ட்ஸ மீட் பண்ண போறானாம் நான் முத முதல்ல உன்னோட அம்மா அப்பாவை பார்க்க வரும் எவ்ளோ நர்வஸா இருந்தே அதே மாதிரிதான் இப்ப அவனும் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்றாங்களா நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்படுறாங்க அந்த டைம்ல கரெக்டா ஆடாவோட வைஃப்க்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோ நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வெளியில போறாங்க அங்க கெவின் தான் போயிட்டு இருப்பாங்க கெவின் கிட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு உங்களோட ஹெல்த் தேவைப்படுது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா கெவினும் வந்து சார்ட்ட பாத்துட்டு இருக்கும் போதே அங்க ஆடா வைஃபோட டாக்டர் வந்துடுவாங்க கெவின் நாங்க இனி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கெவினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட கெவின் சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர் வந்துட்டாங்கல்ல இனி அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆடா நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குல்ல நீ போ டாக்டர் வந்துட்டாங்கல்ல நான் இனி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோட நேம கேட்டதுக்கு அப்புறமா தான் இவன் தான் ஜயோவோட லவ்வரா அப்படின்னு கெவின் யோசிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்களா அப்போ பின்னாடியே கெவினும் போறாங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கெவின் கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ நான் நல்லா தான் இருக்கேன் உங்களை அவசர அவசரமா இழுத்துட்டு போனதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கெவின் பரவாயில்ல இந்த ஹாஸ்பிடல்ல எனக்கு அதுதானே வேலை முக்கியமா ஜயோவோ என்ன அவங்கள நல்லா பாத்துக்க சொல்லியிருக்கா அதனாலதான் நானும் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா நம்ம ஹீரோவுக்கு புரியல ஜயோவோ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கெவின் சொல்றாங்க நான் தான் அவளை அட்டன் பண்ற டாக்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அவ எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க கெவின் சொல்ல வர்றதுக்கு உள்ளாடி அங்க ஒரு நர்ஸ் வந்து கெவினை கூப்பிட்டுறாங்க அதனால கெவின் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்க கட் பண்ணா ஹீரோட வீட்டுல ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட செரி பழத்தை கொண்டு வந்து நீட்டுறாங்களா நம்ம ஹீரோயின் அதை வாங்க போறாங்க அதுக்கு ஹீரோ நான் ஒண்ணும் கையில தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினும் சாப்பிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்ல அங்க என் கூட ஒர்க் பண்றவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனாலதான் அவங்களோட நோட்ஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க ஆக்சுவலி போஸ்ட் டியூமரிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்களோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால அவங்களுக்கு உடம்புல ஏற்பட்ட வலி எல்லாமே சரியாயிடுச்சு ஆனா அவங்களால இனி கார் ஓட்ட முடியாது அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ உடனே அந்த நோட்ஸை வாங்கி பாக்குறாங்க அதுல அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது காலையில எழுந்திருச்சா பயப்படுவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குமா கண்டிப்பா இவங்களுக்கு நைட் மாஸ்லாம் நிறைய வரும் போலயே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா அவங்களோட உடம்பு சரியானாலும் அவங்களோட மனசு இன்னும் சரியாகல முக்கியமா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை கூட முக்கியமா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவே இல்லையா அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது இவங்க தனிமையிலேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அப்படின்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா நீங்க அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்றாங்களா நம்ம ஹீரோயின் ஆமா இல்ல இது எனக்கு தோடாமலே போயிடுச்சு அவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் இதுக்கு சரியான ஆளா இருப்பாங்க நான் இதை நோட்ஸ்ல எழுதிக்கிறேன் அப்படின்னு நோட்ஸ்ல எழுதுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அசிஸ்டன்ட்கள் சொல்லிருப்பாங்கல்ல ஜயோவாலையுமே கார் ஓட்ட முடியல அப்படின்னு அதை பத்தி யோசிக்கிறாங்க ஆனா பெருசா கண்டுக்கல ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஆனா நான் லவ் டாக்டரா இருக்கிறதுனால என்னோட கஸ்டமர்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அதனாலதான் நான் போகாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நீ போன அப்படின்னா என்னையும் போலோவையும் யார் பாத்துப்பா யார் இருக்கா எங்களை பாக்குறதுக்காக அப்படின்னு கேக்குறாங்களா நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வருது ஏய் நான் எங்க இருந்தாலுமே நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருப்பேன் ஆல்ரெடி நான் உனக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டேன் இப்ப நான் போலோவை பார்க்க போறேன் போலோக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு ஹீரோவோட தலையை தடவி விட்டுட்டு ஹீரோயினோட கையில வச்சிருக்க பிரேஸ்லெட்டை ஆட்டி போலோவை கூப்பிடுறாங்க போலோ வந்து இப்ப சாப்பிடுதா நல்ல பையனா போலோ சாப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா நம்ம ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துல போறாங்களா அப்போ ஹீரோ சொல்றாங்க யார் ஒன்னு கூப்பிட்டா நான் போலோவை தான் கூப்பிட்டேன் நீ பிரேஸ்லெட் ஆட்டி கூப்பிட்டாதான் போலோ வரும் ஆனா நான் இங்க வான் கூப்பிட்டோடனே ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு போலோ நம்ம இவன் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினோட ஷோல்டரை பிடிச்சு இழுத்து தன்னோட கைக்குள்ள வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நோட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு ஹீரோட கைக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க இங்க கட் பண்ணா ஜயோவோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அவங்க கார்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஷூட் பண்றவங்க வந்து நீங்க கார்ல உட்கார்ந்துட்டு கொஞ்சம்
கொஞ்சம் தூரம் அப்படியே ஓட்டுற மாதிரி பண்ணுங்க, நாங்க எடுத்துடுறோம் சீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து அவங்களால ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஜயோவோவும் என்னால ஓட்ட முடியாது, ஏன்னா எனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஷூட் பண்றவங்களும் சரி ஓகே அப்படின்னா நீங்க உள்ள இருந்து போஸ் மட்டும் கொடுங்க, நான் ஷூட்டிங்கை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜயோவோவும் சரி ஓகே அப்படின்னு காருக்குள்ள உட்காடுறாங்க. ஸ்டியரிங்க பிடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகம் வருது, அதனால கத்திக்கிட்டு அங்கேயே நர்வஸ் ஆகி உட்கார்ந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் எழுதி வச்சிருந்த எல்லா நோட்ஸையும் பாக்குறாங்க. அவங்களோட அம்மா அப்பா கிட்ட பேசும்போது கையில இருக்க வாட்ச பார்க்க கூடாது, எக்ஸ்பென்ஸ் ஆன கிஃப்டும் கொடுக்க கூடாது, சீப்பான கிஃப்டும் கொடுக்க கூடாது, அவங்கள ஆன்டின்னு கூப்பிட கூடாது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ கதவை திறக்கிறது ஹீரோயினோட அம்மாவா, நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க, அதனால நர்வஸ் ஆகி ஆன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஆன்டின்னு கூப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல 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 ஹாய் ஆன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா அப்படியே என்னமோ அப்படின்னு சொல்லி பாக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் இப்ப வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்துட்டு இங்க என்ன நடக்குது, நீ தானே வந்து கதவை திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அப்பாவும் அங்க வந்துடுறாங்களா. நம்ம ஹீரோ இப்பதான் நோட் பண்றாங்க, ஐயோ ஹீரோயினோட அம்மா அப்பா முன்னாடி ஹீரோயினோட கையை பிடிச்சு எனக்கு தான் அவங்கள விட உரிமை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாங்க. இப்போ உங்களுக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நீங்க வீட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து இல்ல இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு இனியொரு ஞாபகம் வருது, சீப்பான கிஃப்டும் கொடுக்க கூடாதுல்ல, அதனால இது சீப்பான கிஃப்டும் கிடையாது ஆனா எக்ஸ்பென்சிவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சமாளிக்கிற மாதிரி அவன் என்ன சொல்ல வரானா, நம்மளோட உண்மையான மனசு தான் கிஃப்ட்டுக்கு காரணம், பிரைஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ ஆமா ஆமா நான் அதை தான் மென்ஷன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா சரி வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நிக்கிறாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து திறக்கல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா வந்து ஓபன் பண்ணிட்டாங்க, இதுல என்ன இருக்கு, நீ நெட்ல ஏதாவது பாத்தியா, கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நெட்ல எழுதி இருந்துச்சுல, அதெல்லாம் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ நான் அந்த மாதிரிலாம் பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயின் அப்ப கீழே கிடக்கக்கூடிய பேப்பரை பாக்குறாங்க, அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல வரிசை நம்ம ஹீரோ எழுதுற நோட்ஸ் இருக்குமா. நம்ம ஹீரோ அப்படியே பயந்து போய் ஹீரோயினை பார்த்து பார்த்து முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இந்த வச்சுக்கோ அப்படின்னு நோட்ஸ் கொடுக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல இல்ல இது ஒண்ணு என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது, இப்போ வீட்டுக்குள்ள போயாச்சு, அம்மா உனக்காக சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ரூமை சுத்தி பாக்குறாங்க. ரூம் ரொம்பவே பிடிச்சிருக்குமா, இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்குது, யார் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எல்லாமே என்னோட அம்மாவோட டேஸ்ட் தான், அம்மாவுக்கு லிவிங் ரூமையும் அவங்களோட பெட்ரூமையும் டெக்கரேட் பண்றது ரொம்ப பிடிக்கும், அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க, என்னோட அப்பா இதுல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறாங்க, அவங்க அம்மா டீ கொண்டு வராங்க. அப்போ ஹீரோ போயிட்டு வாங்க போறாங்களா. ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, நீங்க ஒரு கெஸ்ட் அதனால உட்காருங்க, நானே வைக்கிறேன்னு. ஹீரோயினும் உட்கார சொல்றாங்களா, அதனால நம்ம ஹீரோ அப்படியே உட்காருறாங்க. ஹீரோயினோட அம்மா டீயை கீழே வச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ டீ எடுத்து குடிக்கிறாங்களா, அது ரொம்ப சூடா இருக்கும் அப்படியே அப்படின்னு வைப்பாங்க. ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, அது ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ வந்து இல்ல பரவாயில்லன்னு ஒரு வார்த்தையிலையும் சொல்லக்கூடாது, ஜாஸ்தியும் பேசக்கூடாது, அதனால இல்ல பரவாயில்ல எனக்கு சூடா இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா வந்து, நீங்க பிசினஸ் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, உங்களோட அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினதுக்கு அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் நான் கேட்க கூடாது, அப்ப வேற என்னதுதான் கேக்குறது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இப்ப ஹீரோ வந்து இல்ல பரவாயில்ல நீங்க கேட்கலாம், என்னோட அப்பா வந்து ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க, எங்க வீட்டுல நான் ஒரே ஒரு பையன் தான், என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா, அப்படின்னா உங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் வந்து, அம்மா இதுக்கு மேல நீங்க கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும், அப்ப நான் எதை தான் கேட்க முடியும், எதை கேட்டாலும் கேட்காதே கேட்காதன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க கேட்கலாம், என்னோட அம்மா என்னோட சின்ன வயசுலயே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனாலும் நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் என்னோட அம்மா என் கிட்ட திரும்பி வருவாங்க, ஆனா நான் சின்ன பையனா இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினோட அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம்
ஷாக்கிங்கா தான் இருக்குது அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இப்போ ஹீரோயினோட அப்பா ஹீ கிட்ட வீட்ல ட்ரிங்க்ஸ் காலி ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரலாமா அப்படினு கேக்குறாங்க ஹீரோயினோட அம்மாவும் ஆமா நீங்க ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க நான் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்றேன் கிளம்பிட்டாங்க இப்போ ஹீரோயினும் நானும் வரே அப்படினு கூப்பிடுறாங்களா அதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வரோம் நீ இங்கே இரு அப்படினு சொல்றாங்க ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து அப்படினு சொல்லி வைக்கறாங்களா ஹீரோட அப்பா இதையும் நோட் பண்றாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு அவங்க அப்பா ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்றாங்க என்னோட பொண்ணு ஒரு பையனுக்காக அழுதா எனக்கு அது பிடிக்கவே செய்யாது அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அப்படி ஒரு நிலைமை வரவே வராது அப்படின்னு அப்போ ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க அதை எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா சொல்லலாம் யோசிச்சுதானே பேசணும் அப்படின்னு உடனே ஹீரோ அவங்க கையில வச்சிருக்க கூடிய ஒரு கிஃப்டை எடுத்து ஹீரோயினோட அப்பாவுக்கு கொடுக்குறாங்க அதை பிரிச்சு பார்த்தா அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ வாங்கிருப்பாங்கல்ல ஏலத்துல இருந்து ஒரு பின் அந்த பின் தான் இருக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்த உடனே இது என்னோட ஒய்ஃபோடது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க ஆமா நான் ஃபர்ஸ்டா ஹீரோயினை பார்க்கும்போது அவ அவங்களோட அக்கா கிட்ட இந்த பின்ன பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா ஃபேமிலி கூட ரொம்பவே அட்டாச் ஆன மாதிரி பேசிட்டு இருந்தா அதை கேட்கும் போதே எனக்கு அந்த பின்ன வாங்கிடணும் அப்படின்னு தோணுச்சு அதனாலதான் நான் அதை வாங்கிட்டேன் இப்பதான் கரெக்டான டைம் அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கேன் நீங்க இதை உங்களோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா அவங்க சொல்றாங்க நிஜமாவே நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்னோட பொண்ணு எப்பவுமே வார்ம் ஹார்ட்டோட உள்ளவ அடுத்தாள பத்தி தான் ஃபர்ஸ்ட் அவ கவலைப்படுவா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை கண் கலங்காத ஒருத்தன் தான் அவளுக்கு வேணும் அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு புரியுது உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் பார்த்ததே இல்லை ஹீரோயின் இவ்வளவு பாசமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருமே சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் போதே ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க உனக்கு நிஜமாவே ஹீரோயின் கூட இருக்கணும்னு நினைச்சனா அவளை டேட் பண்ணு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்களா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹாப்பி ஆயிடுது இங்க கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்ப ஹீரோயின் கேட்டுக்கிட்டே வராங்க நீ அப்பா கூட வெளியில போனல என்ன ஆச்சு அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அது எங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சீக்ரெட் அதை நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா எங்களுக்குள்ள நல்லா போச்சுது அதை மட்டும் நான் உனக்கு சொல்லலாம் அதுக்கு ஹீரோயின் சரி ஓகே அதை விட என்னோட அம்மா வந்து உன்கிட்ட ஃபேமிலி பத்தி எல்லாம் கேட்டாங்கல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்கன்னு நினைக்கவே இல்ல சாரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினோட தலையில கை வச்சுட்டு நீ என்ன லூசா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை எனக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் நான் நிஜமாவே இவ்வளவு பாசமான ஒரு ஃபேமிலியை பார்த்ததே கிடையாது இப்போ என்னோட ஃபேமிலியில நீயும் ஒருத்தி ஆயிட்ட எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது இப்போ ஹீரோ கிளம்பிடுறாங்க கார்ல ஏறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சேஃபா டிரைவ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஹீரோக்கு செம்ம சிரிப்பு ஆயிடுது அதுக்கப்புறமா ஒரு கேரியரை கொடுத்துட்டு இதுல அம்மா உனக்காக சாப்பாடு வச்சிருக்காங்க மறக்காம வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாங்க அப்புறமா பிராட்காஸ்ட் ஸ்டேஷனுக்கு வர மறந்துடாத முக்கியமா நான் கொடுத்த நோட் புக்க கொண்டு போயிட்டு கெவின் கிட்ட கொடுத்துடணும் ஹாஸ்பிட்டல்ல கரெக்ட் டைம்க்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ ஓகே சொல்றாங்க அப்புறமா ஹீரோயின் இன்னைக்கு நீ ரொம்பவே நல்லா பிகேவ் பண்ண என்னோட ஃபேமிலியை வந்து பாத்திருக்கல அதனால நான் உனக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோவை நெத்தையில கிஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்களா நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோ ஏ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின் திரும்பி பார்த்து பிராட்காஸ்ட் ஸ்டேஷனுக்கு நாளைக்கு மறக்காம வந்துரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோ இப்ப அப்படியே வெக்கப்பட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல கெவின் ஜயோவோ கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னா கன்சல்டிங்க்கு வராம ஓபாட்டுக்கு ஷூட்டிங்க்கு கிளம்பி போவியா அங்க போயிட்டு இந்த மாதிரி மயக்கம் போட்டெல்லாம் விழுந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த் பாரு அதுக்கப்புறமா ஷூட்டிங்க பாத்துக்கலாம் உன்னோட ஒர்க் முக்கியம் தான் இருந்தாலும் உன்னோட ஹெல்த் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் நீ நைட் ஃபுல்லா உட்காந்து உனக்கே நீ ஒரு லெட்டர் எழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க ஜயோவும் ஓகே சொல்லிடுறாங்க இங்க சீன் கட் ஆகுது பிராட்காஸ்ட் ஸ்டேஷன்ல ப்ரொடியூசர் வந்து ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க நீங்க இவ்வளவு யங்கா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஏர் ஆகுறதுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும் அதனால நீங்க ப்ரிப்பேர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க நம்ம ஹீரோயின் செம ஜாலியா எக்ஸைட்டடா இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க கேளுங்க ரேடியோல அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்துட்டு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க வந்து உட்காரு ரேடியோ ஆன் பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஹீரோயினோட அம்மா எனக்கு ஒண்ணு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துடுறாங்க யானுமே நம்ம ஹீரோயினோட ப்ரோக்ராம கேக்குறதுக்காக ரேடியோவை ஆன் பண்றாங்க எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட் இருக்கும்ல அதை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க எங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போறாங்க அப்போ அங்க ஜயோவும் வராங்க ஜயோவோ ஒரு ரூம்குள்ள போறத நம்ம ஹீரோ பாத்துட்டுறாங்க இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு போர்டை பார்த்தா சைக்காட்ரிக் கன்சல்டன்ட் அப்படின்ற போர்டு இருக்கும் இதை பார்த்தோன்னே இவ
இங்க என்ன பண்றா அப்படினு யோசிச்சிட்டு இருக்கும்போது அங்க கெவின் வந்துடுறாங்க. ஹீரோ சொல்றாங்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை இங்க பாஸ் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பேஷியன்ட்டோட ரிப்போர்ட் தான் இதுல இருக்கு அப்படினு கொடுக்கறாங்க. அத கெவின் பார்த்த உடனே நான் தான் கெவின், எனக்கு அந்த டாக்டரே தெரியும், நான் இந்த ரிப்போர்ட்டை அவங்க கிட்ட கொடுத்துறேன் அப்படினு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. நம்ம ஹீரோ கொடுக்காம அப்படியே யோசிச்சிட்டு இருக்காங்க. ஏனா ஹீரோயினோட எக்ஸ் இவங்க தான் அப்படின்றது இப்ப நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சுல. அதனால தான் அதுக்கு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பு போலாம் போறாங்க. ஆனா கிளம்பாம திரும்பி வந்துட்டு நீங்க ஜயோவோவுக்கு தான் டாக்டரா இருக்கேன் அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அப்படினா உள்ள இருக்க பேஷண்ட் வந்து ஜயோவா தானா அப்படினு கேக்குறாங்க. அதுக்கு கெவின் சொல்றாங்க இல்ல இல்ல, பேஷண்ட் பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் என்னால வெளியில சொல்ல முடியாது, அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு வெளியில கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட பிராட்காஸ்ட் ஸ்டேஷன்ல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நானும் என்னோட லவ்ல மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் இப்போ ஒரு லவ் டாக்டரா வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்களோட 4G மேன் தியரி ரொம்ப பாப்புலர், அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நார்மலா லவ் பண்றவங்களுக்கு இந்த 4G தியரி ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த 4G தியரம்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால விட்டுட்டு போகவே முடியாது, லைஃப் லாங் சேர்ந்தே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா. இது கேட்ட உடனே இன்டர்வியூ எடுக்கிறவங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா ஜயோவோ லெட்டர் எழுதிட்டு வந்திருப்பாங்க, அத டாக்டர் படிக்க சொல்றாங்க. ஜயோவோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்துச்சு அப்படின்னா என்னோட லைஃப் இப்போ இந்த மாதிரி இருந்திருக்காது, கூட ஹீரோ இருந்தப்போ என்னோட லைஃப் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ வெளியில போனாங்கல்ல, திரும்பி இதே கன்சல்டிங் ஆபீஸ்க்குள்ள வரதுக்கு வராங்க. ஜயோவோ இங்க என்ன ரீட் பண்றாங்க அப்படின்னா, எனக்காக ஒரு நாள் நைட்டு ஹீரோ ப்ரப்போஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவரு நான் வேணும்னே வெயிட் பண்ண வச்சேன், என்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவேன் அப்படின்னு என்னோட வேலையெல்லாம் முடியறது வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சேன். அவன் அப்பவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான், எனக்கு கால் பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்துரு அப்படின்னு சொல்லும் போது நான் அவன் கிட்ட வரமாட்டேன், எனக்கு ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். எப்போ நான் காலை கட் பண்ணேனோ அந்த நிமிஷம் தான் எனக்கு ஹீரோவை வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. உடனே காரை திருப்பிட்டு போகலான்னு போனேன், ஆனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கரெக்டா கதவை திறந்து உள்ள வர்றதுக்காக எட்டி பாக்குறாங்க. அத கெவின் பாத்துடுறாங்களா, அதனால கெவின் கதவை திறந்து வெளியில போய் ஹீரோவை பாக்குறாங்க. உங்களால உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருந்தேன்ல, அந்த ரிப்போர்ட்ல இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜயோவோவை பத்தினதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கெவினும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்களா. உடனே நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு, என்ன உள்ள விடுங்க, நான் தான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதனால என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கெவினும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோ உள்ள போகும்போது ஜயோவோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது எனக்கு கண்ணு முன்னாடி ஹீரோ தான் வந்து நின்னா என்னோட லைஃபே முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு, ஆக்சிடென்ட்ல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா என்னால ரொம்ப சீக்கிரமா வெளியில வர முடியல, ஹீரோவுக்கு கால் பண்ணேன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது ஆனா என்னால அவன்கிட்ட பேச முடியல, அவன் ஒருவேளை என்ன பார்த்து பரிதாபப்படுவானோ அப்படின்னு நினைச்சேன், ஒரு வருஷம் தானே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனை நேர்ல போய் பாத்துக்கலாம், அவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு தானே இருப்பான்னு நினைச்சேன், ஆனா வந்து பார்க்கும் போது எல்லாமே மாறி இருந்துச்சு, என்னோட ட்ரீம் அப்படியே இருக்கு, என்னோட கெரியர் இருக்கு, ஆனா ஹீரோ இல்ல, அவன் கிட்ட போயிட்டு என்னால எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்றத கூட சொல்ல முடியல அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. நம்ம ஹீரோக்கு இப்பதான் உன்னை ஞாபகம் வருது, ப்ரொபோஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஜயோவோ நான் வரமாட்டேன்னு சொன்னோட அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ போயிருப்பாங்க, ஆனா அதை கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க. இதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே அழுதுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பிராட்காஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றதுக்காக கால் கனெக்ட் பண்றாங்க, ஆனா காலை நம்ம ஹீரோ அட்டென்ட் பண்ணல, ஏன்னா நம்ம ஹீரோ போன கார்லயே மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. ஜயோவோவுக்கு இந்த மாதிரி ஆனது நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி தாமல ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அழுதுகிட்டே இருக்காங்களா, அதனால மொபைல பார்க்கவே இல்ல. அதே டைம்ல அந்த பக்கம் ப்ரொடியூசர் வந்து எல்லாரையும் கத்தி விட்டுட்டு இருக்காங்க, ஒரு லைவ் ஷோ போயிட்டு இருக்கும் போது யாருக்கு கால் பண்ணணுமா அவங்களுக்கு ஃபர்ஸ்டே கால் பண்ணி கனெக்ட் பண்ணி வைக்க வேண்டாமா, இப்ப இப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து இவன் அன்னைக்கு கிங் ஆஃப் பாப்புலாரிட்டி ஷோக்கு லேட்டா தான் வந்தா, இங்கேயும் லேட்டா வந்து ஹீரோயின கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. இதே ஷோவை யானும் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, யானுக்கு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ற விஷயம் தோணுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவும் இதே ஷோவை தானே பாத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இவன் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்றது தெரியும்னு ஹீரோயினோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம ஃபீலிங்ஸ்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க, கார்ல ஏறாங்க, கார் எடுத்துட்டு போலோ கிளப்புக்கு ஸ்ட்ரைட்டா போறாங்க. அந்த பக்கம் பிராட்காஸ்ட் ஸ்டேஷன்ல ப்ரோக்ராமே முடிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோயின்
ஜாஸ்மின் ரொம்ப சோகமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே ஹீரோக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. அந்த லூஸுக்காக நீ இன்னும் வெயிட் பண்ண போறியா? இந்த இடத்துல உனக்கு அறிவே இல்லையா? நீ ஒன்ன பத்தி கவலைப்பட மாட்டியா? அவன் அன்னைக்கு கிங்ஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி ஷோலையும் இதே தான் பண்ணா, இப்பவும் இதே தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பாஸ் கால் பண்ணி திட்டுறாங்க. ப்ரோக்ராம் நாசமாயிடுச்சுல, அதனால அதுக்கு ஹீரோயின் வந்து சாரி சொல்றாங்க. நான் கண்டிப்பா பாஸ் கிட்ட வந்து சாரி சொல்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தானே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், நீ வந்து ஒன்ன பாத்துக்கோ, நாங்க எப்படியாவது பாஸ சமாளிச்சுக்கிறோம், ஆனா ஹீரோ வந்தான்னா மட்டும் அவனை சும்மா விட்டுறாத, அவனுக்கு நல்ல சாத்து சாத்துன்னு சாத்து கொடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? போலோ கிளப்ல போயிட்டு ஜயோவோ கூட சேர்ந்து விளையாடி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு நினைச்சு ரொம்ப கோபம், பால போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜயோவோவை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு யோசிச்சு கோவப்பட்டு விளையாடிக்கிட்டே அப்படியே அதுலயே கீழே விழுந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாவம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஹீரோ கால் அட்டன் பண்ணல. அந்த டைம்ல ப்ரொடியூசர் வராங்களா, அவங்க கிட்ட நம்ம ஹீரோ மீன் போயிட்டு சாரி சொல்றாங்க. ஆனா ப்ரொடியூசர், என்ன நீ சேர்ந்து சாரி சொல்ற, ஒரு லைவ் ஷோல எங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா இது, உன்னால எப்படி இதுக்கு ஈடுகட்ட முடியும், நீ தப்பு பண்ணது பண்ணதா, இதை சரி பண்ணவே முடியாதுன்னு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப கார் எடுக்கும் போது ஒரு கார் வந்து இவங்களோட காரை இடிக்குது. அந்த கார்ல யார் வந்தது? யான் தான் வந்திருப்பாங்க. யான் கீழே இறங்கி வந்து காரை பார்த்துட்டு, நீங்க இந்த காரை இடிச்சதுக்காக பே பண்ணணும், உங்களுக்கு ஆனா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஹீரோயினை ப்ராப்பரா சாரி சொல்றதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ப்ரொடியூசர் நம்ம ஹீரோயினையும் யானையும் பார்த்துட்டு, ஏய் எனக்கு தெரியும் தெரியும், நீ தானே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், இவ்வளோ லேட்டா வந்துட்டு நீ இந்த பேச்சு பேசுறியா, எல்லாமே ஹீரோயினோட பிளான் தானே அப்படின்னு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இவன் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ப்ரொடியூசர் வந்து, எனக்கு தெரியும் தெரியும் சொல்லிட்டு காருக்குள்ள ஏற போறாங்க. அப்ப யான் கார் கதவை மூடிக்கிட்டு, நீங்க ஹீரோயின் சொல்றத கேக்குறதுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன், ஹீரோயின் சாரி சொல்றத கேட்க போறீங்களா, அப்படி இல்லனா கோர்ட்ல வந்துட்டு என்னோட காரை டேமேஜ் பண்ணதுக்கு ஃபைன் கட்ட போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ப்ரொடியூசர் வந்து ஹீரோயின் கிட்ட, சரி அம்மா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் நடந்ததுக்கு சாரி, ஹீரோ இந்த மாதிரி வராம இருப்பா அப்படின்றது எனக்கு தெரியாது, ஹீரோவுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான வேலை வந்திருக்கும், இல்லனா அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரொடியூசரும், சரி ஓகே உன்னோட சாரியை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்ப நான் இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு யானை தாண்டி அவங்க கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ காருக்குள்ள ஏறாங்க, மொபைல பாக்குறாங்க, ஐயோ ஹீரோயினோட ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு காரை ஓட்டிட்டு அங்க போறாங்க. இந்த டைம்ல ஹீரோட போனுமே பேட்டரி டவுன் ஆயிடுது. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட யான் வந்து பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நீ திடீர்னு எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு யான் சொல்றாங்க, அதெல்லாம் இப்ப இம்பார்ட்டனா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீ எப்படி இருக்க அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஆனா யான் போறதா இல்ல, நம்ம ஹீரோயின்க்கு பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காங்க, அது நம்ம ஹீரோயின்க்கு தெரியாது. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பிராட்காஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கா, என்ன உள்ள அலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டு உள்ள யாருமே கிடையாது, நாங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ உள்ள போக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு செக்யூரிட்டி சொல்றாங்க, உள்ள யாருமே கிடையாது, எல்லாருமே வெளியில போயாச்சு, ப்ளீஸ் கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, நாட் ரீச்சபிள், அதனால சீமோனுக்கும் ஜேசனுக்கும் கால் பண்ணி ஹீரோ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான் கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இல்ல தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, கொலீக் கிட்ட தானே அந்த ஃபைலை கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ போயிருப்பாங்க, அதனால அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தானான்னு கேக்குறாங்க. அவங்களும், ஆமா ஃபைல் என்னோட கைக்கு வந்துச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின்க்கு தலையும் புரியல வாலும் புரியல, அங்க போய் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இவன் எங்க போயிட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. பின்னாடியே யான் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல நின்னு எதையோ பார்த்து ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. இங்க சிங்கட்டது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் எதை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுக்கு ஜயோவோவை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுல, அவங்க இனி என்ன முடிவெடுக்க போறாங்க, யான் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிதான் ட்ரையாங்கிள் ஸ்டோரி சூப்பரா டெவலப் ஆகும். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.